VAP2 படத்துல அனிருத்தை ஒப்பந்தம் செய்யாததுக்கு காரணத்தை தெரிவிச்சிருக்காரு தனுஷ். சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்கத்துல தனுஷ் நடித்துள்ள VAP2 படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இந்த நிலையில படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க. அப்ப தனுஷ் கூறினது, VAP2 படம் ஆணாதிக்க படம் இல்ல, முதல் பாகத்தை போன்றே இந்த பாகமும் இளைஞர்களை வெகுவா கவரும், அனைவரும் ரசிக்கும்படி இருக்கக்கூடிய படம் தான் இது. முதல் பாகத்துல தாயை இழந்த மகன் சாதிக்க முயற்சிப்பதை காட்டிருந்தோம். இரண்டாம் பாகத்துல வேலையை இழந்து திருமணமான இளைஞன் படும் கஷ்டம் உள்ளிட்டவற்றை காட்டிருக்கோம். VAP2 படத்தோட அச்சாணி கஜோல், அந்த கதாபாத்திரத்தை அவரை தவிர வேற எந்த நடிகையாலும் நடிச்சிருக்கவே முடியாது. VAP3 படமும் கண்டிப்பா வரும், அதுலயும் கஜோல் தான் நடிப்பாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. ஒரு இளைஞனோட துடிப்பு உறுதியை வெளிப்படுத்த VAP படத்துல அனிருத்த ஒப்பந்தம் செஞ்சோம். இரண்டாம் பாகத்துல பொறுமை மற்றும் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த இசையமைப்பாளர் தேவைப்பட்டதால ஷான் ரோல்டனை தொடர்பு கொண்டோம் அப்படின்னு தனுஷ் விளக்கம் கொடுத்திருக்காரு. அனிருத்த ஒப்பந்தம் செய்யறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்றதுதான் இப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்க கேள்வி. அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத், அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய பல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது அந்த டைம்ல. அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக எனக்கு கிடைச்சது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் டூல ரகுரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலா ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பாத்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷனலா மெச்சூரா இருக்கிற ஒரு ஒரு ஏரியால இருக்கிறாங்க. எனக்கு வேற விதமான ஒரு சத்தமும் வேற விதமான ஒரு இசையும் வேற விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜர், வழக்கமாக வேல்ராஜர் பண்ணுவார், பட் வேல்ராஜர் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் மூன்று பேருமே, சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற மூன்று பேருமே வந்து அதனால தான் வேற 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 எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4 வந்து யார் மியூசிக் டைரக்டர், 3 எழுதி முடிச்சோடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணுன்னா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, பார்ட் 2 எழுதி முடிச்சு நாங்கள் இதை பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது நிறையா இதை பற்றி பேசுறதுனால நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். பார்ட் 2 எடுக்க போகிறோம் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஷான் தான் அதுக்கு இசையமைக்க போறாருன்னு பண்ணுறோம். நாங்கள் எல்லாரும் டிஸ்கஷனில் உட்காரும் போது நான் சொன்னேன், பார்ட் 1 வேற உலகம், பார்ட் 2 வேற உலகம், ஸோ அதுல இருந்து எந்த இசையும் இதில் வேண்டாம், புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது ஷான் சொன்னார், இல்லை சார், பார்ட் 1 இருக்கிற அந்த உலகத்தை நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் பார்ட் 2 கண்டிப்பாக இருக்கணும், அது மஸ்ட்டு, அதுல இருந்து அந்த கீ தீம்ஸ் 3-4 தீம் மட்டும் நிச்சயமாக உபயோகப்படுத்தணும்னு இன்சிஸ்ட் பண்ணதே ஷான் ரோல்டன் தான். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிந்து அப்டேட்ல அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.